வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். இந்த பாடத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் 2 வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த 2 வீடியோக்கள் நாம் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திசுவை பற்றியும் திசு தொகுப்பை பற்றியும் அதனுடைய வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திசு தொகுப்பினுடைய வகைகள் அப்படின்னு வரும்போது, ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழமை அமைந்தவை அப்படிங்கிறத பார்த்தியும், அதனுடைய வகைகளை பற்றி நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இரு வித்திலை தாவரத்தினுடைய வேரினுடைய அமைப்பும், ஒரு வித்திலை தாவரத்தினுடைய வேரினுடைய அமைப்பும், இரு வித்திலை தாவர தண்டினுடைய வேர் அமைப்பை பற்றியும் படித்தோம். வேருக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், இரு வித்திலை தாவரத்துக்கு ஒரு வித்திலை தாவரத்துக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வித்திலை தண்டினுடைய உள்ளமைப்பை பற்றியும், இரு வித்திலை ஒரு வித்திலை தண்டினுடைய வேறுபாடுகள்ங்கிறதை பற்றி நம்ம படிக்கும். இப்போ ஒவ்வொரு அமைப்பாக நான் கொடுக்குறது காரணம்னா, அதனோட முதல் அமைப்புடைய பாதை நீங்கள் படித்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை கொடுக்கறதால தொடர்ச்சி என்பது இருக்க வேண்டும் படிப்பில். அதனால தான் இப்போ ஒரு வித்திலை தண்டி இங்கே கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி படிச்சுருந்துருக்கணும். இரு வித்திலை தண்டை பற்றி நீங்கள் படிச்சுட்டு தான் இங்கே வரணும், வந்தால் தான் புரியும். அப்போ ஒரு வித்திலை தண்டினுடைய உள்ளமைப்பை புரிஞ்சாதான் இரு வித்திலைக்கும் ஒரு வித்திலைக்கும் தண்டினுடைய வேறுபாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரியா மாணவர்களே? அப்போ முயற்சி என்பதை கைவிடக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம். பல இன்னல்கள் இருந்தாலும், பல வேலைகள் இருந்தாலும், அந்த வேலைகளுக்கு நடுவே படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ சென்ற வீடியோட தொடர்ச்சியாக இருவித்திரை தாவ தன்னுடைய உள்ளமைப்பினுடைய சிறிய மீள் பார்வை அப்படின்னு பார்க்குறோம். இது அதனுடைய அடிப்படை படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருவித்திரை தாவரத்தினுடைய பொறுத்தவரை புறத்தோல் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய புறணியை பொறுத்தவரை நம்ம புறத்தோல், ஹைப்போடர்மிஸ், புறணி, அகத்தோல், வாஸ்பல்டி, எல்லாமே இருக்கு. சரி, இதனுடைய அமைப்பை பார்ப்போம், கவனிங்க. இப்போ வழக்கம் போல் இதனுடைய எபிப்ளமா அப்படிங்கிறது ஓரடுக்கு செல் கொண்டது நமக்கு தெரியும், பேரன்கைமா செல் இருக்கும். மேலே கியூட்டிகள் அப்படிங்கிறது கோட்டாக இருக்கும். புறத்தோல் தொவி 1-2 இருக்கும். புறணியை பொறுத்தவரை நம்ம 3 வகையாக பிரித்தோன்னு சொல்லுவோம். ஒரு 3லேருந்து 6 அடுக்கு கொண்டது ஒன்று, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புறத்தோல் அமைப்பு அப்படின்னு வரும்போது அது குளோரன்கைமா செல்லால் ஆனது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடியது மையப்புறணியில் வரும்போது அது வந்து குளோரன்கைமா பச்சை பசுக்கணிகளை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது கீழே 3வது வந்து உட்புற புறணி அப்படின்னு வரும்போது இது பேரன்கைமா திசுக்கள் பார்த்தோம். அதே போல் இங்கே எண்டோடர்மிஸ் அப்படிங்கிறது இதுவும் எந்த பட்டையில் ஆனது, பேரன்கைமா காஸ்பியன் பட்டையில் நிறைந்தது. இதனுடைய வாஸ்குலர் கட்டையினுடைய அமைப்பை பார்க்கும்போது ஒன்றிணைந்தவை அப்படின்னு பார்க்கும்போது சைலமும் புளோயமும் இருக்கும். புளோயத்துடைய அமைப்பை நம்ம பார்த்தோம்னா உள்நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த புளோயத்துக்கு மேல் பக்கத்தில் பார்க்கும்போது ஸ்கிரீன் கைமாவுன்னா ஒரு செல் தொகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்படின்னா ஒரு தொப்பி வடிவில் நமக்கு இருக்கும் அப்படின்னா இதனுடைய பாதுகாப்புக்காக அது இருக்குது அப்படின்னு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைலத்தையும் புளோயத்தையும் இடையே பார்த்தீங்கன்னா கேம்பியம் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய இணைப்பு திசு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கிரீன் கைமான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இருவித்தன உள்ளம்பிளம் போது பித் என்பது இருக்குது. அப்போ அந்த பித் என்பது முழுசும் எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது பேரன்கை மசல்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் விஷயம். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட்டு, அடுத்து பார்க்கும்போது ஒரு வித்திரத்தாளனுடைய தண்டினுடைய உள்ளமைப்பு. இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க புக்கிலன்னு பார்க்கும்போது, ஒரு மா உடைய தாவத்தண்டினுடைய வளர்த்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் நம்ம வழக்கம் போல் அதே விஷயங்கள் தான். என்ன பாருங்கள், புறத்தோல் இது எந்த செல்லானது, ஓரடுக்கு பேரன்கை மாசல், ஓரடுக்கு பேரன்கை மாசல் தான். இதில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், ஓரடுக்கு பேரன்கை மாசல் தான் கண்டிப்பாக கியூட்டிக்கள் நமக்கு இருக்கும். இது பல செல் தூவிகள் நமக்கு காணப்படுவது கிடையாது. இதில் துளைகள் வந்து மிக குறைவாக காணப்படும், துளைகள் மிக குறைவாக நமக்கு காணப்படும். புறத்தோலடி தோல் அங்கே இருக்க போல் அங்கே என்ன நமக்கு கோலன் கைமா, இங்கே என்ன செல் இருக்கு பாருங்க, ஸ்கிளீரன் கைமா. இடையிடையே கொஞ்சம் என்ன இருக்கு நமக்கு, இதில் குளோரன் கைமா செல்கள் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்த அப்படியே பார்க்கும்போது தலத்திசு அப்படின்னு பார்த்தோம். அங்கே நம்ம பார்த்தோம்னா புறணியை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இங்கே புறணியை 3 வகையாக பிரிக்கிறதுக்கு வேலை இல்லை. காரணம்,
இதில் அகத்தோலோ புறணியோ பெரிசைக்கிளோ பித்தோன்னு வேறுபட்டு இருப்பது கிடையாது. அப்போ முழுசும் இது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, தளத்திசு தொகுப்புவான பேரன்கை மாசிகள் தான் முழுசும் நிரம்பப்பட்டிருக்கும். சரிங்களா? ரைட்டு. இங்கே பாருங்க, அவனை கொடுத்துருப்பாங்க, உட்புறமாக அனைத்து பகுதிகளும் தளத்திசு மட்டும்தான் இருக்கும், எது இருக்காது, அகத்தோடு புறணி பெரிசைக்கிள் பித்துன்னு வேறுபட்டு இருக்கக்கூடிய வேலை இதே கிடையாது. வாஸ்குலர் கத்தையை பொறுத்தவரை சிதறிய அமைப்பு இருக்கும் இதில். இதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு படம் போட்டோம். இதில் சிதறி அமைப்புனா நிறைய இருக்கும், அதே ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த, ஆனால் என்னது முக்கியம், மூடிய. அப்படின்னா என்ன கிடையாது, கேம்பியம் என்பது இதில் இருக்காது. இதுவும் உள்நோக்கிய செயலத்தை கொண்டது. ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றியும் ஸ்க்ளீரல் கைமாவான கற்றை உறை என்பது உள்ளது. அங்கே இருக்கிற மாரியே தான் இங்கேயும் நமக்கு இருக்குது. சரி, சைலத்தை பொறுத்தவரை அவனோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் வடிவ அமைப்பு. நல்ல கவனிங்க, இதில் உள்நோக்கிய சைலத்தில் புரோட்டோ சைலம் உள்நோக்கி இருக்கும்போது சில முதிர்ச்சி அடைந்த வாஸ்குலர் கட்டையில் அந்த புரோட்டோ சைலம் சிதைவடைந்து ஒரு இடைவெளியை உருவாக்குது, வெற்றிடத்தை நமக்கு உருவாக்குது. அதுக்கு பேர் தான் புரோட்டோசைல இடைவெளி, புரோட்டோசைலம் குணா அப்படின்றது நம்ம உருவாகுது. புளோயத்தை பொறுத்தவரை சல்லடை கூறுகள் திணை செல்கள் மற்றும் பேரன்கைமெல்லாம் கொண்டது, ஆனால் எது இருக்காது, புளோயம் நார்கள் என்பது இதில் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புளோயம் சலடை கூறுகள் இருக்கிறது, இதில் புளோயம் நார்கள் மட்டும் நமக்கு இருக்காது அப்படின்னு. மையத்தில் பித்து என்பது இதில் இருக்காது. ஸோ இந்த ஆறுதி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுட்டா நாம் படம் போட போகிறோம். போடலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வழக்கம் போல் என்ன போடணும், பேரன்கைமா செல்களை கொண்டு வெளிப்புற அடுக்கு படம் போடுறோம். இதில் என்ன இருக்கும், கியூட்டிக்கல் இருக்கும், மேலே இருக்கக்கூடிய ஒரு கியூட்டிக்கல் அடுக்கு, வேர்த்துவி இருக்குது இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக இதில் நமக்கு போது புறத்தோல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது புறத்தோல் அடித்தோல் முழுசும் என்ன ஆனது, ஸ்க்ளீரன் கைமா செல், அங்கங்கே என்ன இருக்கும் நமக்கு, குளோரன் கைமா நமக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்க்ளீரன் கைமா குளோரன் கைமா அங்கே இருக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா வேறுபடுத்தி காட்டுறேன். சரி, முதல்ல ஸ்க்ளீரன் கைமா செல் படத்தை போட்டுக்கிறோம். நம்ம போறது எல்லாமே என்ன சொல்லுப்பா, ஸ்க்ளீரன் கைமா செல் ஞாபகம் வச்சு. இது ஆங்காங்கே என்ன இருக்கும் சொல்லியிருக்கிறப்பா, குளோரன் கைமா. குளோரன் கைமாங்கிறது பேரன் கைமாவுடைய வகை அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த குளோரன் கைமாவில் என்ன இருக்கும்பா, பசுங்கணிகம் நமக்கு இருக்கும், அதனால இங்கே பச்சை கலரில் கொடுக்குறோம். இது குளோரன் கைமா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்க்ளீரன் கைமா செல் இருக்கிறதால இதுக்கு மிகுந்த உறுதித்தன்மை நமக்கு உண்டு, அவ்வளோதான். ஸோ இது புறத்தோரடி. அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், பெரிசைக்கிள் இருக்காது, அகத்தோல் இருக்காது, பித்து என்கிறது நமக்கு இருக்க போகிறது கிடையாது. அப்போ வாஸ்குலர் கட்டை சிதறிய அமைப்பு, அப்போ முழுசும் தளத்திசு தொகுப்பால் ஆனது. ஸோ சிதறியது அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணால், ஒன்றுக்கும் மேற்பட்டது இல்லை என்ன வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வாஸ்குலர் கற்றையில் கற்றை உரை இருக்க திறந்தவை கேம்பியம் எல்லாம் ஞாபகம் வச்சிங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன, சிதறி காணப்படும். அப்படி பார்க்கும்போது எப்படி சிதறி இருக்கும் அப்படின்னா, ஓரங்களில் சிறிதாகவும் மையப்பகுதியில் பெரியதாகவும் நமக்கு இருக்கும். அப்போ படம் போடும்போது நம்ம எப்படி போட போகிறேன் அப்படின்னா, மையத்தில் பெரிய வாஸ்குலர் கற்றையும் இந்த இடத்துல ஒரு மெலிந்த, நல்லா கவனிங்க, நான் படம் போடும்போதே கவனிச்சுட்டு புரிஞ்சால் புரியும். அப்போ இது முழுசும் வேறு எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது பேரன்கை மாஸ்டர் தான் இது ஃபுல்லாக. ஓகேங்களா? சரி, நான் படம் போடுறேன், முழுசும் போட்டுட்டு அப்புறம் வருவோம். இப்போ இதில் சைலம் புளோயம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துக்கணும். இந்த வாஸ்குலர் கட்டையை சுற்றி நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், ஸ்க்ளீரன் கைமா. அப்போ முதல்ல வாஸ்குலர் கட்டையை முடிப்போம்.
சைலத்தை பொறுத்தவரை நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒய் ஷேப். அப்போ இதில் கேம்பியம் இருக்காது, சைலம் இருக்கணும், உள் நோக்கிய சைலம். அப்போ புரோட்டோ சைலம் அப்படிங்கிறது கீழ் நோக்கி இருக்கணும். அப்போ இதில் ஒய் ஷேப் அப்படின்னா இப்படி இருக்கணும். நல்லா கவனிங்க, சைலத்துடைய அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு மண்டை ஓடு வடிவில் இருக்கணும். ஸோ இது மேலே நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஃப்ளோயம் இருக்குது. இது ஃப்ளோயம். இது ஃப்ளோயம் சரிங்களா. இங்கே நான் படம் போடுறேன். இதில் கீழே இருக்கிறதுல என்ன ஆகும் சொன்னேன், ஒரு பெரிய இடைவெளி நமக்கு உருவாகும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், புரோட்டோசைலம் லக்குனா அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது சுற்றி நமக்கு ஃப்ளோயம்கள். ஃப்ளோயம் நமக்கு இருக்க போகுது. ஸோ இங்கே நமக்கு இது ஃப்ளோயம் போட்டாச்சு. இதை சுற்றி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ளீரன் கைமாஸ்டல். இந்த வாஸ்குலர் கட்டையை சுற்றி நமக்கு ஸ்க்ளீரன் கைமா செல்கள் இருக்கும். இதையும் அதை சுற்றி நமக்கு ஸ்க்ளீரன் கைமா செல்கள் இருக்கிறது. உங்கள் சைலம் ஃப்ளோயம் நான் வேறு கலரில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு இதை போட்டுடுறேன், உங்களுக்கு மாற்றி காட்டணும் நான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் கற்றை துப்பிகள் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் நமக்கு சைலம். சரிங்களா, இது நமக்கு ஃப்ளோயம். இருக்கக்கூடியது இது ஃப்ளோயம். அதோட கூறுகள்லாம் என்ன இருக்காதுன்னு சொன்னேன், ஃப்ளோயம் நார்கள் என்பது இதில் இருக்காது. இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே என்ன திசு இருக்கணும் நமக்கு, பேரன் கைமா திசுக்கள். இது முழுசும் அதான் இருக்கும், பேரன் கைமா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இதான் அதில் வித்தியாசங்கள். அவ்வளோதான், இதுதான் ஒரு இருவித்திரைக்கு ஒவ்வொரு தாண்டு உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரைட்.
இப்போ புக்கில் இருக்கக்கூடிய படம் தான் உங்களுக்கு கொடுக்கறது. வழக்கம் போல் அவனுடைய அடிப்படை அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் இருக்கும், வெளிக்கு புறத்தோலுக்கு மேலே கியூட்டிக்கல் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது ஹைப்போடெர்மிஸ் முழுசும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிளீரன் கைமா, இது ஆங்காங்கே என்ன இருக்குது நமக்கு குளோரன் கைமா செல்கள் இருக்கிறது. அப்புறம் இதில் பெரிசைக்கிள் வேறுபடுத்தி எதுவுமே இருக்காது, அதனால் முழுசும் தளத்திசுவான பேரன் கைமா செல்களை முழுசும் கொண்டு இருக்கும். ஸோ சிதறிய அமைப்பு இதில் வெளிப்புற பகுதியில் சின்னதாகவும் சைலம் கட்டை இங்கே மெலிசாகவும் இருக்கும், இங்கே மையத்தில் பெருத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதில் பார்க்கும்போது இது சைலத்தினுடைய அமைப்பு நான் சொன்ன ஒய் ஷேப்பில் இருக்கும், ஒரு ஸ்கல் மண்டை ஓட வடிவத்தில் இருக்கக்கூடியது, மேலே கொடுத்து ஃப்ளோயம், இதை சுற்றி ஸ்கிரீன் கைமா செல்கள் நமக்கு இருக்கிறது. அதே போல் இங்கே படங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பித் என்பது நமக்கு இருக்காது. இப்போ நாம் பார்க்க போகிறது இரு வித்திரை தாவரத்தண்டுக்கும் ஒரு வித்திரை தாவரத்தண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அப்படிங்கிறது. எப்படி நம்ம இரு வித்திரை தாவர வேருக்கும் ஒரு வித்திரை தாவர வேருக்கும் இடையே உள்ள வேறுபாடு படித்தோமோ அதே போல் இங்கே தண்டுக்கும் வேறுபாடு படிக்கணும். இதுவும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரி, இதனுடைய புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு போகும் பார்த்தோம்னா இரு வித்திரை தாவரத்தண்டில் கோலன் கைமா இருக்கும், இதில் ஸ்கிளீரன் கைமா நிறைந்தது அப்படின்னு இருக்கும். தளத்திசுவை பொறுத்தவரை அங்கே 3 வகையாக நம்ம பிரிச்சிருந்தோம், ஓகேங்களா? வெளிப்புற புறணி, மையப்புறணி, உட்புற புறணியும் பிரிச்சிருந்தோம். அதே போல் பெரிசைக்கிள் பித்தின் வேறுபட்டு இருக்கும், ஆனால் ஒரு வித்திரை தாவரத்தண்டில் இந்த வேறுபாடுகள் இருக்காதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்தோம். வாஸ்குலர் கட்டையை பொறுத்தவரை இரு வித்திரை தாவரில் குறைவான எண்ணிக்கையிலையும் ஒரு வித்திரத்திலும் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்கும். இது சம அளவோடு இருக்கும், ஆனால் இதில் என்ன இருக்கும், சிதறி காணப்படும் போது ஓரங்களில் சிறியதாகவும் மையத்தில் என்ன இருக்கும் பெரியதாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம மண்டை ஓட்ட வடிவம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வாஸ்குலர் கட்டை திறந்த வைன்னு சொல்லியிருக்கும். ஏன் இறந்த வைன்னு இருக்குது, இதில் கேம்பியம் இருக்குது, இது மூடியவை, அப்போ கேம்பியம் கிடையாது. இல்லை கற்றை உரை இல்லைன்னு இருக்குது, இல்லை என்ன இருக்குது கற்றை உரை உண்டு. இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது இரு வித்திரை தாவரத்தண்டில் உண்டு, ஒரு வித்திரை தர இருக்காது. பித் அப்படின்னு பார்க்கும்போது இரு வித்திரை தாவரத்தண்டில் உண்டு, ஒரு வித்திரை தாவரத்தண்டில் கிடையாது. மெடுலரி கதிர்கள் அப்படிங்கிறது இரு வித்திரை தாவரத்தண்டில் உண்டு, ஒரு வித்திரை தாவரத்தண்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும், சரிங்களா? ஸோ இந்த வேறுபாடு தான் நமக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதிப்பீட்டு வினாக்கள் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த மதிப்பீட்டு வினாக்கள் வரும்போது பொறுத்துக அப்படின்றது முதல்ல இருக்குது. இந்த பொறுத்துக பொறுத்தவரை என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கட்டை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, கேம்பியம் சைலம் சூழ் வாஸ்குலர் கட்டை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது சைலம் ப்ளோயம் 5 இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் பொறுத்துக அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பொறுத்துருது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ரைட்டு, இப்போ ப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னா இதுக்கு எதுக்கு பொருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனோட அமைப்பு ப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றைனா என்ன, ப்ளோயம் சூழ் அப்படின்னா ட்ரெஸ்ஸினாவா பெரணியா, அது ரெண்டு தான் நமக்கு வரும். அப்போ ப்ளோயம் சூழ்ந்து உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பெரணி, இதுதான் ஆன்சர். அடுத்தது கேம்பியம் அப்படின்னு பார்க்குறோம், இது எதுக்கு கொடுக்கோம்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி, செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டு. சைலம் சூழ் வாக்குல சைலம் சூழ்ந்தது எதுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக டெரசினை தான், இது 3. சைலம் புளோயம் இருக்குது, உணவு கடத்தல் நீரை கடத்தல், சைலம் நமக்கு தெரியும் நீரை கடத்தும், அப்போ இது 4. புளோயம் உணவை கடத்தும், இது 5, அவ்வளோதான். எளிமையான ஒரு பொறுத்துக. அதுக்கு அடுத்தது ஓரிரு வார்த்தைகளுடைய அலி, ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றைன்னா என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஆரப்போக்கு நமக்கு தெரியும் தனித்தனி ஆரம். ஒன்றிணைந்துனா சைலமும் புளோயும் ஒரே ஆரத்தில் இருக்கக்கூடியது, இல்லை சைலம் மையத்தை நோக்கியும் புளோயம் வெளிப்புற பகுதியை நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிறத எழுதுனா போதும், சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இருவித்திர தாவரத்தண்டினுடைய வாஸ்குலர் கட்டையின் அமைப்பை நமக்கு எழுதுக அப்படின்னு எழுதும். நல்லது, இங்கே வாஸ்குலர் கட்டையை மட்டும் சொன்னால் போதும். இருவித்திர தாவர வாஸ்குலர் கட்டை என்ன, அவரோட அமைப்பு முதல்ல தெரியும், அது ஒன்றிணைந்தவை, சரிதானப்பா? ஒன்றிணைந்தவை, ரைட்டு. ஒரு பக்கம் அமைந்தவை, எண்டார்க்கு, திறந்தவை, இது மட்டும் சொன்னால் போதும். வேறு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, ஏன்னா வாஸ்குலர் கட்டையை மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க, அதனால் நீங்கள் அதை மட்டுமே சொன்னால் போதும். விரிவாக விடையாளி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வித்திரை தாவரவே இரு வித்திரை தாவரப்பேருக்கிட்டே உள்ள வேறுபாடு, இது நம்ம போன வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் நீங்கள் படித்து நிறைய சிறு தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த பாடப்பகுதி முடிஞ்ச உடனே உங்களுக்கு சிறு தேர்வு உங்களை நோக்கி வரும், அதை நம்ம அது மதிப்பீடு செய்யப்படும் போது தான் உங்களுக்கு அதனுடைய இடர்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும்.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.